வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த கேஸ்டைனை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றதான் காட்ட போகிறேன். ஸோ இந்த பாத்திரத்தை பார்த்தா ஏதோ ரொம்ப நாள் முன்னாடி வாங்கின பாத்திரம் மாதிரி இருக்குல்ல, அதான் இல்லை. இப்போ தான் வந்து கேஸ்டைன்லாம் வந்து சமைச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நெட்டில் பார்த்தேன். சரி, நம்மளும் வந்து கேஸ்டைன்லேயே சமைப்போம் இனிமேல்னு சொல்லி வாங்கினேன். ரீசெண்டாக தான் வாங்கினேன், வாங்கி ஒரு 2 வாரம் தான் இருக்கும். கேஸ்டைனில் சமைக்கலான்னு வாங்கினேன். அது வாங்கும் போது இன்னும் பலப்பலன்னா இருந்தது. அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் நான், பல பலன்னா இருந்தது. வாங்கினதுக்கப்புறம் இந்த வாஷ் பண்ணி பார்த்தோன்னே இந்த நிலைமையில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, இது வந்து சீசனே பண்ணாத கேஸ்டைனா, இது ப்ரீ சீசன் கேஸ்டைனு. ஸோ இனிமேல் இது வாங்கும் போது சீசன் பண்ண கேஸ்டைனாக வாங்கிக்கோங்க. ஸோ என்ன மாதிரி வாங்கிட்டு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கு உங்களுக்கு தான் இப்போ நான் இந்த வீடியோவை போடுறேன். இது நான் எப்படி பண்ண போகிறேன்னா 2 மெத்தடில் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நம்ம பாட்டி காலத்தில் பண்ணுறது தான், வெயிலில் காய வைப்பாங்கள்ல, ஸோ அதே மெத்தட் தான். ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து வெயிலெலாம் கிடையாது, நான் வெயிலே இல்லாத ஒரு ஊரில் இருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து இட்லிலாம் எப்படி மாவு புளிக்க வைப்போம்னா, அவனில் வச்சுட்டு அந்த லைட் வெளிச்சத்துலேயே வந்து காலையிலே வந்து பார்த்தா உங்களுக்கு மாவுலாம் புளிச்சிரும். ஸோ அதே மெத்தட் தான் பண்ண போகிறேன், ஆனால் வேறு மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது நம்ம எவ்வளோ வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு துரு பிடிச்ச மாதிரி வந்துட்டு தான் இருக்கே தவிர அது க்ளீன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் பேக்கிங் சோடா வந்து எடுத்துக்கிறேன். பேக்கிங் சோடா தான் இந்த ரஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடாவை நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இதில் போட்டு இப்போ நான் வாஷ் பண்ண போகிறேன். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரஸ்ட் வந்து ஓரளவுக்கு இது ரிமூவ் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதுதான். ஸோ பின்னாடி திருப்பி காட்டுற பாருங்கள். ஸோ எவ்வளோ ரஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நான் எந்த இடத்துல வச்சுனோ அந்த இடம்லாம் துருப்பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. அதை வேறு ஒரு மணி நேரம் உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிடணும். அதுக்கு பேக்கிங் சோடா தான் கரெக்டான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும் ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை ரெண்டு பக்கமும் போட்டாச்சு. இப்போ நான் அதை வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ சுத்தமாக ஒரு துணியிலையோ இல்லைன்னா வந்து பேப்பர் டவல்லையோ அதுலேயோ வச்சு நல்லா ட்ரை பண்ணி விட்டுருங்க அதை. ஸோ தண்ணியே இல்லாதபடி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ட்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா உப்பு போட்டு நல்லா தேய்க்க போகிறேன். உங்ககிட்ட கல் உப்பு இருந்தால் பெட்டர், என்கிட்ட வந்து கல் உப்பு இல்லை. ஸோ அதனால் நான் வந்து அயோடைஸ் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன், நார்மல் சால்ட்டு. ஸோ அதை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்பரும் வந்து ட்ரையாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க, ஈரமே இருக்கக்கூடாது நம்மளுக்கு, ஓகேவா? ஸோ இது ரெண்டு பக்கமும் நல்லாவே போட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரப் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்க்ரப்பர்லேயுமே வந்து உங்களுக்கு அந்த ரஸ்ட் மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா ஸ்லோவாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எக்ஸஸாக இருக்க உப்பு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. க்ளீனாக இருக்கணும் இப்போ இந்த பாத்திரம். இப்போ நம்ம வந்து ஆயில் வந்து போட்டு இதை நான் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஆயில் வந்து 4 to 6 drops தான் இருக்கணும், அதுக்கு மேலெலாம் வந்து ஆயில் வந்து ட்ராப் விடக்கூடாது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்மோக் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதிகமாக எண்ணெய் போட்டு நீங்கள் அந்த அவனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஆயிலை. ஸோ என்னென்ன ஆயிலெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஆலிவ் ஆயில் நீங்கள் தவிர்த்துடணும். அதுக்கப்புறம் பட்டர் வச்சு அதை வந்து மெல்டட் பட்டர் வச்சு அப்ளை பண்ணக்கூடாது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அவனில் இருக்கும்போது, இட்ஸ் நாட் அட் ஆல் சேஃப். என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன், அதாவது கார்ன் ஆயில் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்து வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணலாம், சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா சமைக்கிற தேங்காய் எண்ணெய், அந்த எண்ணெயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்கிட்ட இருக்கிறது கார்ன் ஆயில். ஸோ அதை தான் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பேப்பர் டவல் அப்ளை பண்ணுற பாருங்கள். ஸோ அந்த பேப்பர் டவல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இவ்வளோ க்ளீன் பண்ணி இவ்வளோ வாஷ் பண்ணியும் அந்த பேப்பர் டவலில் வந்து உங்களுக்கு ரஸ்ட் இருக்குதா செய்யுது. ஸோ அதே மாதிரி இப்போ பின்னாடி பக்கமும் கொஞ்சம் ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு அது நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க, ஃபுல்லாமே அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த பேப்பர்லாம் ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிடுச்சு, நான் 2-3 பேப்பர் வச்சு நான் அதை பண்ணேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் அந்த லெட்டர்ஸில் இருக்கிற துரு பிடிக்கிறதாட்டும் ரிமூவ் பண்ணவே முடியல என்ன பண்ணாலும். ஸோ இதாவது கொஞ்சம் போயிடும் போல், அந்த லெட்டர்ஸில் இருக்கிறது எப்படி போகிறதுன்னு தெரியல. ஸோ இப்போ நான் இதே பொசிஷனில் தான் வைக்க போகிறேன். இந்த அப்சைட் டவுனாக வச்சு நான் வந்து அவனில் ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணணும். 10 minutes ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அந்த சூடுலேயே வந்து அந்த லைட் வந்து ஆன் பண்ணியே இருக்கட்டும், அந்த சூடுலேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஹோல் நைட் அப்படியே கூட விட்டாலும் பரவாயில்ல, இல்லைனா நீங்கள் வந்து அதை கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டுமே வந்து ஒன்றா தான் இருக்கும். ஸோ ஏன்னா நான் வந்து 2 hours கழிச்சு தான் எடுத்துட்டேன் நான், 1 hour அது அப்படியே கூல் டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 1 hour கொஞ்சம் எக்ஸஸாகவே அதை விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் நான் எடுத்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எல்லா இடமும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் அதை உள்ளே வைக்க போகிறேன். வந்து நான் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கிறேன். இந்த பேக்கிங் ட்ரே வந்து என்னென்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு ஹீட் கொஞ்சம் எக்ஸஸாக இறங்கும். ஸோ அதனால் இது யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பேக்கிங் ட்ரே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே ஒன்று அலுமினியம் ஃபாயில் நான் போடுறேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆயிலாக எதுவுமே ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, நார்மல் பேக்கிங் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது இதில். ஸோ ஆல்ரெடி நம்ம இருக்கிற ஆயில் மட்டுமே போதும், அந்த நம்ம அந்த பேனில் வச்சுருக்கோம்ல அந்த ஆயிலே போதும். ஸோ இப்போ நான் பேக் ஆப்ஷன் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிடுறேன். ஸோ ஜென்ரலாகவே 350 degree Fahrenheit தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அதை தான் நான் வந்து கன்வென்ஷன் அவனில் இருக்கிறேன், ஜென்ரல் டெம்பரேச்சர் தான் வச்சு நான்
அதை ப்ரீட் பண்ணுறேன். ஸோ 10 minutes ப்ரீட் ஆனதுக்கப்புறமா இதை அந்த மாதிரி அப்சைட் டவுனில் வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ 1 hour 2 hours வரைக்கும் கூட அந்த கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸஸாக கூட விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். ஸோ நான் கரெக்டாக 2 hours ஆச்சு. ஸோ அந்த கதகதப்பு லைட்டாக இருந்துச்சு, அது வந்து இந்த அவனோட லைட் இருக்குல்ல, ஸோ அதனாலே இந்த வார்ம்னஸ் இருக்க தான் செஞ்சுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள், முன்னாடியோட எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஸோ அந்த எழுத்தில் கொஞ்சம் ரஸ்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ ஒரு சில இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ளாஸியாக இருக்கும், ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ பின் பக்கம் நம்ம அப்சைட் டவுனில் தான் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த பக்கம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. இப்போ லெட்டர்ஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ரஸ்டிக்காக இருக்குது, ஒரு சில இடத்துல க்ளாஸியாக இருக்குது, ஒரு சில இடம் வந்து அன்இவனாக இருக்குது. ஸோ இப்போ அன்இவனாக இருக்கிறதையும் நம்ம வந்து சரி பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதை வாஷ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு லிக்விட் ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன், சோப் லிக்விடு, அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து சால்ட் போடுறேன். சால்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் எந்த சால்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எனக்கு வந்து இந்த கல் உப்பு கிடைக்கல, ஸோ அதனால தான் நான் நார்மல் சால்ட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆப்பிள் சைடர் வினிகர் நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் நார்மல் வினிகரோ யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஆப்பிள் சைடர் வினிகர் ப்ளஸ் சால்ட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு சோப் லிக்விடு, அவ்வளோதான். இது மூணுத்தையும் போட்டு நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் எல்லா பக்கமும் தேய்ச்சாச்சு, இப்போ நல்லா வாஷ் பண்ணிடுறேன். வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ ஸ்டவ்வில் வந்து வைக்க போகிறேங்க. ஸோ கரெக்டாக நான் 45 minutes வச்சேன், லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க, 45 minutes அப்படியே விட்டுருங்க. ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது, ஜஸ்ட் இப்போ வாஷ் பண்ணது அப்படியே எடுத்து போய் ஸ்டவ்வில் வச்சிடணும். நம்ம இப்போ எக்ஸாக்டாக 25 minutes ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 20 minutes வைக்கலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு இப்போவே கொஞ்சம் ஃபினிஷ் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக 45 minutes ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேரெக்டாக கொஞ்சம் ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆனியனை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது ரோஸ்ட் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருங்க அந்த ஆனியனை, அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு ஆனியன் நம்ம யூஸ் பண்ணோம்னா, நீங்கள் நார்மலாக வேறு எதாவது சமைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரஸ்ட்டு வந்து எப்படி உங்களுக்கு சாப்பாட்டில் வந்து தெரியும், அதனால் ப்ளெயினாகவே ஆனியனை ட்ரையாக வதக்கிட்டு அதை தூக்கி போட்டுருங்க, அது நம்மளுக்கு வேண்டாம். அதுக்கப்புறமா அதை நான் ஒரு வாஷ் கொடுத்துருங்க, இந்த பேனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச என்ன ரெசிபி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஆனியன்லாம் நான் தூக்கி போட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டேன், க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து சட்னி வந்து தாளிச்சிட்ருக்கேன். ஸோ வந்து கார சட்னி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டேரெக்டாக இப்போ நான் பண்ணுறது எல்லாமே எதுவுமே எக்ஸஸாகவும் காட்டலை, எதுவுமே நான் வந்து எக்ஸாஜுரேட்டும் பண்ணவே இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு வாங்கின கேஸ்ட்ரோயின் இதுதான், அதுதான் சொதப்பிடுச்சு. ஸோ அதை தான் இப்போ நான் சரி பண்ணதாக தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன், வேறு எந்த கேஸ்ட்ரோயினும் என்கிட்ட இல்லவும் இல்லை, இதான் என்னோடய ஃபஸ்ட்டு இது. ஸோ நான் பண்ணதை எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு, ஸோ அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்து நான் போட்டிருக்கேன். இந்த சட்னியும் ஆசமாகவே வந்தது. ஸோ இப்போ நம்மளோட இந்த ஃபைனல் ஃபினிஷ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்ம க்ளாஸியாக இருக்குல்ல. ஸோ இதில் ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணல, நம்ம ஜஸ்ட்டு வாஷ் பண்ணுறோம்ல, இதுவே ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட்டை. எஸ் இது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ சீசன் பண்ணாத கேஸ்ட்ரோயின் வாங்கிட்டேன்னா ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் வீட்டில் நான் பண்ண மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவ் இருக்கும். ஸோ எவ்வளோ நல்லா ஒரு கோட்டிங் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி துரு பிடிச்சி ஆயிடுச்சுன்னா கூட, நார்மலாக ஆல்ரெடி கேஸ்ட்ரோயின் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டவ்லையே வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை வெயிலில் வச்சு 2 days வந்து வெயிலில் வச்சு நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு நான்ஸ்டிக் கோட் மாதிரி இது வந்துடுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சீ யூ சூன் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் பை ஃபார் உங்கள் சென்னை துளி. தேங்க்யூ ஸோ மச்.